ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் களங்கம் நிறைந்த நாள், துக்ககரமான நாள், கருப்பு நாள். வரலாற்றின் உண்மைகளை மறைத்து விட முடியாது, திரித்து விட முடியாது. அப்போதுதான் அமித்ஷா நாடாளுமன்றத்திலே, அவருக்கு அதிக அனுபவம் கிடையாது நாடாளுமன்ற அனுபவம், எந்த இஸ்லாமியருக்காவது ஏதாவது கேடு நேர்ந்திருக்கிறதா என்று பலத்த கூச்சலிட்டு பேசினார். கூக்குரல் இடுவதற்கு ஒரு கூட்டம் கூட இருக்கிறது, ஆனால் கல்புர்கி சிந்திய ரத்த துளிகள் கேட்கின்றன. நீ பேசுவது உண்மையா? அமைதியாக இருக்கிறது காஷ்மீர் என்று யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். கந்தக கிடங்கிலே தீப்பொறி விழுந்தவுடன் எப்படி வெடித்து சிதறுமோ அப்படி ஒரு நிலைமை காஷ்மீரத்து இளைஞர்கள் ஏற்படுத்தத்தான் போகிறார்கள். அதையும் இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது. இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது. இதை சொல்ல நீயா? இருப்பதா அல்லது இறப்பதா, வாழ்வதா அல்லது படிவதா என்று ஷேக்ஸ்பியர் துன்பியல் நாடகத்தினுடைய நாயகன் ஹேம்லெட் டு பி ஆர் நாட் டு பி என்று கேட்டான். இன்றைய இந்திய உபகண்டத்தின் நிலைமை, இன்றிருக்கின்ற இந்திய உபகண்ட வரைபடம் இப்படியே இருக்குமா? அது 2047 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற போது சோவியத் மண்டலம் தனித்தனி நாடுகளானதை போல இந்த உபகண்டமும் தனித்தனி நாடுகள் ஆகுமா என்ற கேள்வி விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற வேளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதச்சார்பின்மையை காக்க, ஜனநாயகத்தை காக்க அலையலையாக வருகிறதே பேரழிவு. ஒன்றன்பின் ஒன்றாக அவற்றை தடுத்து நிறுத்த மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த கூட்டத்தை பாராட்டத்தக்க விதத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, நுண்மான் நுழைபுலத்தோடு அரிய பல கருத்துக்களை இங்கே வழங்கி அமர்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களே, சிந்தனையை கூர்தீட்டுகின்ற விதத்திலே உரையாற்றிய வழக்கறிஞர்களே, மார்க்சை போன்ற மனித உரிமை காவலர்களே, அன்பு சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, அலைகடல் அருகிலே இருக்கிறது, வங்க கடற்கரையில் தான் கூட்டங்கள் இதற்கு முன்னர் நடக்கும். அதை நினைவூட்டுகிற விதத்திலே இன்று 4 மணி நேரமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அசையாமல் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழகம் கிளர்ந்து எழுந்து விட்டது, அந்த உணர்வாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிற விதத்திலே நடைபெறுகிற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, சிரம் தாழ்ந்த வணக்கம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு 8:45 புதுடெல்லியில் தான் இருந்தவாறு டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அலைபேசியில் அவர் அன்று வருவதாக சொல்லியிருந்தார். இன்று வருகிறது வரவில்லையா என்று கேட்டேன். இன்று வரவில்லை, நாளை முக்கியமான மசோதா எதுவும் வரப்போவதில்லை, நிகழ்ச்சி நிரல் வந்துவிட்டது, அஜெண்டா வந்துவிட்டது, நாளை நாடாளுமன்றத்தில் முக்கியமான மசோதா எதுவும் வரப்போவதில்லை, நாளை மாலை விமானத்தில் வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன் என்ற போது நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் என்று நான் குறிப்பிட்டேன். மறுநாள் தான் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் களங்கம் நிறைந்த நாள், வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உரிய நாள் என்று HV காமத் 356வது பிரிவு நிறைவேற்றப்படுகிற பொழுது சொன்னாரே, அதை போன்ற துக்ககரமான நாள், கருப்பு நாள் அன்றுதான்
இந்திய குடியுரிமையினுடைய திருத்த சட்டம் நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 நிறைவேற்றப்பட்டது. 64 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சட்டம் திருத்தப்பட்டு திருத்த சட்டமாக பேரழிவு தருகிற சட்டமாக அங்கே நிறைவேற்றப்பட்டு விட்டது. எனக்கு முன்பு உரையாற்றியவர்கள் சிலர் குறிப்பிட்டதைப் போல மாநிலங்கள் அவையில் மனச்சாட்சியோடு இந்த நாட்டின் எதிர்காலத்தில் மனிதாபிமானமும் மதச்சார்பின்மையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில அரசியல் கட்சிகள் தமிழகத்தை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி உட்பட இன்னும் சில அரசியல் கட்சிகள் முற்போக்கு கொள்கைக்காக முழக்கமிட்டவர்கள், மூடி முழங்கியவர்கள், சிம்ம கர்ஜனை செய்தவர்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்திருந்தால் இந்த சட்டம் அங்கே நிறைவேறி இருக்காது. பேச்சுவாக்கிலே சொல்லுகிறார் அமித்ஷா, உள்துறை அமைச்சர், ஆம், நான் காஷ்மீரை பற்றி பேசுகிற பொழுது பண்டித ஜவஹர்லாலை மதிக்கிறேன், அவர் எழுதிய உலக சரித்திர கடிதங்களை போன்ற ஒரு நூல் வரலாற்றில் இதுவரை இல்லை, ஆனால் நடந்த உண்மையை தெரிவிக்க வேண்டும். 1947 என்ன நடந்தது? காஷ்மீரத்தின் மன்னர் ஹரிசிங்கோடு ஒப்பந்தம் போடுகிற பொழுது, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் ஒப்பந்தம் போடுகிற பொழுது, எந்த நம்பிக்கையை? ஷேக் அப்துல்லா சிறையில் இருக்கிறார், மக்கள் தலைவர், மக்களின் மணிமகுடம் தரித்த தலைவர், அவருடைய ஆதரவோடு தற்காலிகமாக ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வோம், இந்தியாவோடு காஷ்மீர் இருக்கும், அதன் எதிர்காலம் என்ன என்பதை பின்னர் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்ற ஒப்பந்தம் போடுகிற பொழுது காஷ்மீரிலே வாழ்கிற மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதை கூறியதற்காக என் மீது சிலர் ஆத்திரப்படலாம். வரலாற்றின் உண்மைகளை மறைத்து விடவும் முடியாது, திரித்து விடவும் முடியாது. 1947, 1948, 1949, 1950, 1951, 1952, 1953, 1954 வரை காஷ்மீரிலே வாழ்கிற மக்கள் இந்தியாவோடு இருப்பதா, பாகிஸ்தானோடு இருப்பதா, அல்லது தனியாக இருப்பதா என்ற பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும், பிளபிசைட் ரெஃபரண்டம் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் MC சாக்லா இந்தியாவின் தூதராக ஐநா சபையில் ஏற்கனவே 3 தேர்தல்கள் நடந்து முடித்து விட்டன, அதுதான் பொதுவாக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார். உடனே அமித்ஷாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆஹா, வைகோ காங்கிரஸ் எல்லாம் விமர்சிக்கிறார் என்று அவைத்தலைவரை பார்த்து வைகோவை பேச அனுமதியுங்கள் என்று சொன்னார். அவருக்கு என்னை பற்றி சரியாக அறிய மாட்டார், அத்வாரி அறிந்ததைப் போல, வாஜ்பாய் அறிந்ததைப் போல அறிய மாட்டார். நான் சொன்னேன், இந்த நாட்டிலே கோடானு கோடி மக்களுடைய நெஞ்சம் குமுறி கொண்டிருக்கின்றது, காஷ்மீரத்தை அதனுடைய தனித்தன்மையை அழித்து 3 கூறுகளாக்கி மத்திய அரசினுடைய அங்கங்களாக்கி அதனுடைய மாநில அந்தஸ்தை பறித்து விட்டீர்கள். இத்தனை ஆண்டுகள் இருந்த 370 ஆர்டிகல் 370 அப்ரகேஷன் ஆஃப் 370 அவர்கள் கொள்கை. அப்பொழுதுதான் அமித்ஷா நாடாளுமன்றத்திலே, அவருக்கு அதிக அனுபவம் கிடையாது நாடாளுமன்ற அனுபவம், அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில், எந்த கொள்கையிலும் எந்த காலத்திலும் நாங்கள் சமரசம் செய்தது கிடையாது, எந்த கொள்கையும் நாங்கள் விட்டுக் கொடுத்தது கிடையாது, எந்த கொள்கைக்கும் மாறாக நாங்கள் ஒரு முடிவு எடுத்தது கிடையாது என்று அமித்ஷா சொன்ன பொழுது, நான் எழுந்து
அமித்ஷா அவர்களே, நான் பேசுவதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். ஏனெனில் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதே லால் கிஷோர் அத்வானி தான் 1998 ஜனவரி 3 தாமிரபரணி கடற்கரை தாமிரபரணி நதிக்கரையில் நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் லால் கிஷோர் அத்வானி வந்து பேசினார். அவர் பேசுவதற்கு முன்பு நான் பேசினேன், ஜெயலலிதா தலைமை வகித்தார். அப்போது நான் நேரடியாக கேட்டேன், I would like to get a categorical in no uncertain terms the policy of Bharatiya Janata Party. Are you for secularism or not? Do you support secularism or not? மதச்சார்பற்ற தன்மை கொள்கையை ஏற்றுக் கொள்கிறீர்களா அல்லது எதிர்க்கிறீர்களா? இந்த மேடையிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். இந்த கூட்டத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். அவர் வாழ்நாளில் முதல் முறையாக சொன்னார், We are committed to secularism என்று தாமிரபரணி ஆற்றங்கரையிலே. கட்டபொம்மனும் வெள்ளையத்தேவனும் ராபி சேதுப்பிள்ளையும் அங்கே போலித்தேவரும் உழவினார்களே, பாரதி உழவினானே, அந்த பூமியிலே சொன்னார், நாங்கள் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதனால் தான் நான் கேட்டேன், அமித்ஷாவை பார்த்து கொள்கையிலே மாற்றமே இல்லை என்றீர்களே. 98 அடல் பிகாரி தலைமையிலே ஆட்சி நடந்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதம மந்திரி, நேஷனல் அஜெண்டா தயாரிக்கப்பட்டது, தேசிய செயல் திட்டம் வகுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை வகுத்தவர்களில் நானும் ஒருவன். நினைவிலே வாழ்கிற எனது அரசியல் நாடாளுமன்ற ஆசான் அண்ணன் மாறன், முரசொலி மாறனும் ஒருவர். அதில் அப்ரகேஷன் ஆப் 370 கிடையாது, 370 பற்றிய பேச்சே கிடையாது, காமன் சிவில் கோட் கிடையாது, ராம் டெம்பிள் அயோத்தியா கிடையாது. நான் ஆதாரத்தை வைத்து சொல்லுகிறேன், இவர்கள் வெற்றி பெற்றார்களே தவிர மாநில கட்சிகளின் ஆதரவோடு தான் ஆட்சி நடத்த முடியும். தேசிய செயல் திட்டத்தில் 98 கிடையாது, 99 கிடையாது. இதை நான் அமித்ஷாவுக்கு நினைவூட்டினேன். வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது இந்த திட்டத்தை உங்கள் செயல் திட்டத்திலே சேர்த்தது கிடையாது. நாங்கள் எந்த கட்டத்திலும் மாற்றிக் கொண்டதில்லை என்று பேசினார்கள்வா? எந்த இஸ்லாமியருக்காவது ஏதாவது கேடு நேர்ந்திருக்கிறதா என்று பலத்த கூச்சலிட்டு பேசினார். கூக்குரலிடுவதற்கு அவர் கூட்டம் கூட இருக்கிறது. ஆனால் கல்புர்கி சிந்திய இரத்த துளிகள் கேட்கின்றன, நீ பேசுவது உண்மையா? நரேந்திர தபோல்கரின் இரத்த துளிகள் கேட்கின்றன, கோவிந்த் பன்சாரையின் இரத்த துளிகள் கேட்கின்றன, கௌரி லங்கேஷின் இரத்த துளிகள் கேட்கின்றன. 105 காய்ச்சலிலே இருந்தானே, அடித்தே கொண்டீர்களே தாதிரி, அங்கே மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி முகமது அத்லக், அவனுடைய எலும்புகள் கேட்கின்றன. இந்த ஒன்றை நிறைவேற்றி விட்டார்கள். அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 முடிந்து விட்டது, ஒரு அழிவு நடந்து முடிந்து விட்டது, அடுத்த அழிவு நம்மீது பாய்ந்து விட்டது. மகிழ்ச்சிதான், விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. காஷ்மீரத்துக்கு ஏற்பட வேண்டிய விழிப்புணர்வு இந்தியாவில் ஏற்படவில்லை, ஆனால் இதில் ஏற்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறேன், அஸ்ஸாமிலே 4 சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார்கள். அஸ்ஸாமிலே கிளர்ச்சி, நாகர்கள் ஒரு காலத்திலே கிளர்ச்சி செய்தார்களே, பக்கத்திலே இருக்கிற அஸ்ஸாமிலே கிளர்ச்சி. இங்கே திருவனந்தபுரத்திலே எனக்கு காண மகிழ்ச்சியாக இருந்தது, முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் என் அருமை நண்பர் ரமேஷ் சென்னிதலா அவர்களும் அருகருகே அமர்ந்து எவ்வளவு அன்பாக உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்த பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது.
கேரள மாநிலத்துக்குள்ளே இந்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம். இந்திய அரசு நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை, இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு சட்டத்தை கேரளம் அனுமதிக்காது. பிரகடனம் செய்கிறார் பினராயி விஜயன். அசாம் அனுமதிக்காது, அசாம் அங்கே பிரகடனம் செய்கிறது. மேற்கு வங்கத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன், நுழையோட மாட்டேன். மேற்கு வங்கத்தினுடைய பெண்சிங்கமாக உழவுகிற மம்தா பானர்ஜி சொல்லுகிறார், அங்கே மார்க்சிஸ்டுகளுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த பிரச்சனையில் நாங்கள் உள்ளே நுழையவிட மாட்டோம். மூன்று மாகாணங்கள் போர்க்கொடி உயர்த்தி விட்டன. இது ஆபத்துக்கு அறிகுறி. இந்தியாவிலே மூன்று மாகாணங்கள் மத்திய அரசு எதிர்த்து பகிரங்கமாக போர் பிரகடனம் செய்துவிட்டன. இப்போது நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தில் பாகிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வந்தவர்கள், வங்கதேசத்திலிருந்து வந்தவர்கள், 2014 டிசம்பர் 31 தேதி வரை அதற்கு அந்த காலகட்டம் வரை வந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்டியன்ஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்துக்கள் அவர்களை வளர்க்கும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், பார்சிக்காரர்கள் பாராட்டி வரவேற்கிறோம், சமணர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களை வரவேற்கிறோம், சீக்கியர்கள் சிரித்த முகத்தோடு வரவேற்கிறோம், ஆனால் இஸ்லாமியர்கள் அவர்களை ஏற்க மாட்டோம். இப்படிப்பட்ட ஒரு பேராபத்து காஷ்மீரத்தை அளித்தார்கள். காஷ்மீரம் நிலை குலைந்து போயிருக்கிறது. டாக்டர் ஃபருக் அப்துல்லா அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். அவருடைய துணைவியார் தான் தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை கொடுத்தார். உயிருக்கு ஆபத்தானது இருக்கக்கூடியவர் இப்பொழுது 3 மாதம் தண்டனை சிறை, வீட்டு சிறை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நபராக நான் சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு தொடுத்தேன். என்னை நேஷனல் கான்பரன்ஸ்ல இருந்து ஒரு கட்சி தலைவர் கேட்டார், நீங்கள் இப்படி வழக்கு தொடுத்திருக்கிறீர்களே, யாரை கேட்டீர்கள் என்று. யாரையும் கேட்க வேண்டியதில்லை, என் நண்பன் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். தலை சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அதற்காக போய் வாதாடினார். ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டேன் டாக்டர் ஃபருக் அப்துல்லாவுக்காக, அவர் வரவில்லை. இன்னும் 3 மாத சிறை, இன்னும் பல சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் பவுடர் கெக், அது அக்கினி குழம்பு போல இருக்கிறது, கந்தக கிடங்கு போல இருக்கிறது. அமைதியாக இருக்கிறது காஷ்மீர் என்று யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். கந்தக கிடங்கிலே தீப்பொறி விழுந்தவுடன் எப்படி வெடித்து சிதறுமோ அப்படி ஒரு நிலைமை காஷ்மீரத்து இளைஞர்கள் ஏற்படுத்தத்தான் போகிறார்கள். அதையும் இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது. அடுக்கடுக்கான ஆபத்துக்கள் வருகிற போதுதான் நமக்கு அதனுடைய தன்மை தெரிகிறது. இவர்கள் வரக்கூடாது, இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. மகாத்மா காந்தி கோல்சேயால் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு எடுத்த கடைசி முடிவு, நான் பாகிஸ்தானுக்கு போக போகிறேன். அதான் அவர் எடுத்த முடிவு. நவகாலியிலே இருந்தவர் திரும்பி வந்து கல்கத்தாவிலே வந்து நவகாலியிலே இந்துக்களை காப்பாற்றி விட்டு, கல்கத்தாவிலே முஸ்லிம்களை காப்பாற்றி விட்டு, நான் பாகிஸ்தானுக்கு போக போகிறேன் என்று அறிவித்தார். காஷ்மீருக்கு போனார் அறிவித்து விட்டு. அவரை வரவேற்றவர் ஷேக் அப்துல்லா அவருடைய துணைவியார் பேகம் அவர்கள். ஷேக் அப்துல்லா ஜெயிலிலே இருந்தார், அவரை பார்க்கவில்லை. அந்த மகாத்மா காந்தியார் அன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்டார். மீண்டும் 5 தேதி கொல்லப்பட்டு விட்டார் என்றுதான் என் பேச்சை தொடங்கினேன். யமுனா நதிக்கரையிலே இருக்கிற காந்தியினுடைய எலும்பு துகள்கள் அங்கேதானே, சிதையிலே சந்தன கட்டைகள் வைக்கப்பட்ட சிதையிலே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எரிக்கப்பட்டார். அந்த எலும்பு துகள்கள் ஆங்கிலத்திலே சொல்வது உண்டு, அதை போல அந்த எலும்பு துகள்கள் நடுங்கி இருக்கும். இந்த செய்தியை கேள்விப்பட்டு
இந்த மோசம் இந்த கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே. இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது. இதை சொல்ல நீயா பூர்வாசிரத்தை எடுத்துக்கொண்டால் நீயும் நானும் ஒன்றல்ல. மௌரியர்கள் இங்கே படையெடுத்து வந்ததில்லை, வரவிட மாட்டோம், வரவிடவில்லை. தமிழன் சந்திரகுப்த மௌரியனுடைய கொடி இங்கே பறந்ததில்லை. குப்தர்களின் ஆட்சி காலத்திலே நாங்கள் இல்லை. ஏன் அசோக சக்கரம் என்கிறார்களே, அசோகர் காலத்திலும் நாங்கள் அவருடைய குடிப்பிடிகள் அல்ல. இது பிரிட்டிஷ்காரருடைய லத்தி கம்பும் துப்பாக்கியும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஒருமைப்பாடு. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு கொள்கையின் அடிப்படையில், ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே, ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் உருவான நாடு அல்ல. இது பிரிட்டிஷ்காரருடைய, நான் சொல்லவில்லை. 8 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் சிறையில் இருந்தாரே நீலம் சஞ்சீவ ரெட்டி ஜனாதிபதியானாரே, அவர் சொன்னார், நாட் ஈவன் டூரிங் த டேஸ் ஆஃப் அசோகா, நாட் ஈவன் டூரிங் த டேஸ் ஆஃப் அவுரங்கசீப், இந்தியா வாஸ் ஒன். ஆகவே இது ஒரு துணை கண்டம், நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், ஒற்றுமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருமைப்பாட்டுக்கு நான் விரோதி அல்ல. இதற்காக என் மீது வழக்கு போட முடியாது, போட்டால் ஏற்கனவே அதே மாதிரி ஒரு வழக்கு இருக்கிறது என் மீது. ஒரு நாடாக இருக்க வேண்டுமானால் இது தடுக்கப்பட்டாக வேண்டும். அந்த நிலை உருவாகி வருகிறது, வேகமாக உருவாகி வருகிறது. இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்க வேண்டுமானால் இவர்களெல்லாம் சொன்னார்களே, எங்கள் சகோதரிகள் மானபங்கம் செய்யப்பட்டார்களே, என் சொந்த சகோதரிகள் நாசமாக்கப்பட்டார்களே, இதோ இந்த அலைகடலிலே அப்பாலே 18 கல் தொலைவிலே இருந்தவர்களுடைய ஓல குரல் எழுந்ததே, எத்தனை சகோதரிகள் நாசமாக்கப்பட்டு கர்ப்பிணி பெண்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு அதனுடைய திசுக்கள் எடுத்து போடப்பட்டன. ஹிட்லர் செய்ததில்லை, முசோலினி செய்ததில்லை, இடியமீன் செய்ததில்லை, எங்கள் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட காலத்திலே வந்தவர்கள், 83 வந்தவர்கள். இதை பற்றி பேசுகிற பொழுதுதான் அமித்ஷா பேசுகிறார், நாங்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கும் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் என்று. அது சாஸ்திரி, நான் உடனே எடுத்து சொன்னேன், அது சாஸ்திரி சினிமாவ ஒப்பந்தம், அதிலும் மோசடிதான். 500,000 தமிழர்களை ஏற்றுக்கொண்டதாக சொல்லி மீது 3.5 லட்சம் பேரை வரவழைக்காமல் 10 லட்சம் பேருடைய வாக்கு குடியுரிமையை பறித்தது அன்றைக்கு. அதை சொல்லுகிறார், காங்கிரஸ் ஆட்சியில் 500,000 பேருக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டதல்லவா, இலங்கையிலிருந்து வந்த தமிழர்களுக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் என்று. இல்லை, அவர்கள் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்தீர்கள். ஆனால் அகதிகளாக வந்தவர்கள் யாரெல்லாம் இந்த நாட்டிலே குடிமகனாக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் குடிமகர்கள் ஆக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் மீண்டும் எங்களுக்கு ஒரு விடியல் பிறக்கும், தமிழீழம் பிறக்கும், மன்னாரிலும் மட்டக்களத்திலும் தொண்டைமானாற்றிலும் வல்வெட்டி துறையிலும் நாங்கள் சென்று வாழ்கிற காலம் வரும், ஆகவே எங்களுக்கு குடியுரிமை வேண்டாம் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தர வேண்டாம். இனி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலேயே எங்கள் தாய் வழி என்று கருதுகிற தமிழ்நாட்டிலேயே இருக்க விரும்புகிறோம் என்று விரும்புகிறவர்களுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுங்கள். கொடுத்தார்களா? ஆம். ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு கிடையாது. அதே போல குறிப்பிட்ட முஸ்லிம் வகுப்பினருக்கு இங்கே கிடையாது. மெஜாரிட்டி மையம் இருக்கிறது ஜனநாயகத்திலே என்பதற்காக செய்த கொடுமை. இதனுடைய விளைவுகள் மிக கொடூரமாக இருக்கும். எதிர்விளைவுகள், டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் போர்க்களம் புகுந்து விட்டார்கள், அவர்களுக்கு அஞ்ச மாட்டார்கள். தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராடுகிறார்கள், அரசியல்வாதிகளை அருகில் வராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள், போராடுங்கள். மாணவர்களாக போராடுகிறார்கள், போராடட்டும். இந்த உணர்ச்சி எல்லா இடத்திலும் ஏற்பட்டுவிடும். எங்கே தீமை அதிகமாக வருகிறவளோ அப்பொழுதுக்கு எதிர்விளைவு ஏற்படும். For every action there will be a reaction.
எந்த விளைவு வந்தாலும் சரி அதற்குரிய எதிர்விளைவு ஏற்படும். அதை போல எங்கள் மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கவில்லை. எங்கள் மக்களை கொண்டு குவித்தவர்களை வந்து நீ வரவேற்று ரத்தம் தோய்ந்த கரங்களோடு வருகிற சிங்கள அதிபரோடு நீ கொஞ்சம் இந்த சட்டம் குடியுரிமை திருத்த மசோதா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் should be thrown into the Bay of Bengal. வங்காள விரிகுடாவிலே தூக்கி எறியப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். காலம் கனியும், நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும். இன்று ஏற்பட்டிருக்கிறது ஒற்றுமை உணர்ச்சி தமிழகம் மட்டும் இந்தியா எங்கும் எல்லா இடங்களிலும் பரவட்டும். வெல்வோம். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி. மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.